ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் என்ன கபடி தானே, இவங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ், நல்ல செய்தி, டக்குன்னு அப்டேட் பண்ணிடலான்னு. நீங்களும் நிறைய பேர் ப்ரோ கபடி விளையாடணும்னு ஆசைப்படலாம், பிகேஎல் டென்ல விளையாடணுமா, ஃபியூச்சர் தமிழ் தலைவாஸ் விளையாடணுமா, ட்ரெயின் ஆகணுமா, உங்களுக்கு எல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ் ஓப்பன் ட்ரையல்ஸ் நடக்க போகுது, தேர்ந்தெடுக்க போகிறாங்க யங்ஸ்டர் சின்ன யார் யாருக்கு கபடி ஆசை இருக்கோ, யார் யார் விளையாடிருக்கீங்களோ ஸ்கூல் லெவலோ காலேஜ் லெவலோ அவங்க சிட்டி லெவலோ எந்த விதமான கபடி விளையாடி இருந்தாலும் ஆர்வம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் பிகேஎல் விளையாடலாம், அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ் தமிழ் தலைவாஸ் அண்ட் இட்ஸ் அ பிக் ஹானர், உங்கள் இவ்வளோ பெரிய சான்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணிங்க கண்டிப்பாக. ஏன்னா நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க கபடிக்கு, நிறைய பேர் கபடி தெரியும், தமிழ்நாடு கபடியே தமிழ்நாடுலேருந்து உருவானது தான். கிரிக்கெட்டோட ஜாஸ்தி கபடி ரசிக்கிறது தான் நிறைய, என்னோடய சேனலில் அதுக்கு ஒரு சாட்சி, கபடி ரசிகர்கள் தான் நிறைய இருக்காங்க. கபடிக்கு உங்களுக்கு வந்து எக்யூப்மெண்ட்லாம் வேணாம், பேட்டு பாலு க்ளவுஸு பேடு இன்னரு எதுவுமே தேவையில்லை, ஹெல்மெட்லாம் ஜஸ்ட் கோடு போடு அவ்வளோதான் கபடி. அதனால் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக டேலண்ட் இருக்கும். நீங்களும் இன்னொரு அபிஷேக் ஆகணுமா, விஸ்வநாத் ஆகணுமா, அஜித்குமாரா, நரேந்திரா, இன்னும் அஜித் பவார், சாகர், பவன் சராவத், இன்னும் போய், சாய் குலையா, இமான்ஷு, மூணு விதமான இமான்ஷு இருக்காங்க. நீங்களும் அவங்க கூட விளையாடலாம், அவங்க பார்க்கலாம், அவங்க கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாகவே பிகேஎல் விளையாடணுன்றனாலும் விளையாடலனாலும் அவங்க கூட நீங்கள் ட்ராவல் பண்ணி நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அதுக்கு உங்கள் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு தமிழ் தலைவர் மேனேஜ்மெண்ட்டு. தேங்க்யூ ஸோ மச் தமிழ் தலைவாஸ் ஃபார் த மேனேஜ்மெண்ட், இந்த ஒரு வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நீங்களும் ஆகலாம் பிரபுதேவான்னு பார்த்துருப்பீங்க டிவியில், நீங்களும் ஆகலாம் அஜிங்க பவார், நீங்களும் ஆகலாம் நரேந்தர், இப்படி வேணால் சொல்லலாம். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க, கதை வந்து தட்டுது. கிரிக்கெட்டுக்கு அது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். இப்போ கபடி சரி எங்கே நடக்க போகுது, என்னைக்கு நடக்க போகுது, எப்படி போனால் அது சொல்லு அப்படின்னு அது வந்துட்டேன். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நடக்க போகுது, ஏஜ் குரூப் வந்து 18-22 வயசு, அது நல்லா நோட் பண்ணிங்க, 18-22 தான், 10 வயசு பசங்களாம் போயிடாதீங்க, 18-22 கம்பல்சரியா. லொக்கேஷன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ராஜகம்மங்கலம்ன்ற ஊர் போஸ்ட், அந்த இடத்துல தான் அலாதாங்கரை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் உங்களுக்கு கபடி இது செலெக்ஷன் நடக்க போகுது. என்னைக்குன்னு கேட்பீங்க, May 22-24, 22-23-24 மூணு நாள் நடக்க போகுது, காத்தால 9 மணிலேருந்து. ஸோ ஆப்பிள் ஆஃப் டைம் இருக்குது. அங்கே பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களாம் உங்களுக்கு ஈஸி, திருநெல்வேலியோ நாகர்கோயிலோ மதுரையோ திண்டுக்கல்லோ திருச்சியோ, சில பேர் ட்ராவல் பண்ணணும் ரொம்ப தூரம், பட் இந்த மாதிரி கஷ்டப்பட்டால் தான் லைஃப்பில் முன்னேற முடியும், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது, ட்ரை பண்ணுங்கள் அண்ட் அப்புறமா வருத்தப்படக்கூடாது. ரைட், இன்னும் மோர் டீட்டெயில் வேணும், கரெக்டான லொக்கேஷன்லாம் தெரியணும்னா 2 நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க, அந்த நம்பரை கூப்பிடுங்க, டக்குன்னு கூப்பிட்டு என்ன டீட்டெயில் வேணும்னாலும் கேட்டுங்க. 9842421001 இது ஒரு நம்பரு, திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், 9842421001 இது ஒரு நம்பரு. ரெண்டாவது நம்பர் 9944261898, திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், 9944261898. ரைட், கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்களும் ஆகலாம் கபடி பிளேயராக, கரியரே ஆக்கிக்கலாம். ஏன்னோ இதுலேருந்து போகிறவங்க தான் நிறைய பேர் பெரிய பெரிய இதில் சாதிச்சிருக்காங்க. பாருங்க, ஜெய்பூர் பிங்க் பேத்தர் ஜெயிச்சதில் ஒரு பிளேயர் நம்ம தமிழ் பார்த்தீங்கன்னா அஜித்குமார். ரைட், அதே மாதிரி இப்போ ஏஷியா கப் விளையாடலாம், ஃபியூச்சரில் ஏஷியா கப், ஏஷியன் கேம்ஸ், வேர்ல்டு கப், கபடி, அண்டர் 19, ஸோ மெனி திங்ஸ் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கதவை தட்டுது, கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கணும். இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, எல்லோரும், நெய்பர், யார் யார் தெரியுமோ எல்லோரும் கூட்டு போங்க, எல்லோரும் போங்க. ட்ரையல்ஸ் 3 நாள் நடக்க போகுது, காத்தால 9 மணிலேருந்து. வெரி குட் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம வெறும் கபடி பார்த்துட்டே இருந்தால் மட்டும் பார்த்தாது விளையாடலாம், எனக்குலாம் வயசாகிடுச்சு, இல்லைன்னு நானே போயிடுவேன் டமால்னு. பிகாஸ் ஐம் நாட் அல்லோட், 18-22 வயசு வரைக்கும் தான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில். நம்பர் சொல்லிட்டேன், கால் பண்ணுங்கள், வேறு ஏதாவது கருத்து இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஓடினும் நாள், இதோ ஐபிஎல் முடிஞ்சிடும் உடனே, உங்களுக்கு ஆப்ஷனு அது இது, ஸோ மெனி திங்ஸ் இருக்குது பிகேஎல் டெனுக்கு. ரைட், இப்போவே பார்த்தா பேருக்கு நன்றி, லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன், நன்றி, வணக்கம், கபடி தான்.